ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக தேய்ச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கழுவ போகிறோம், ஃபுல்லாக அவுட்ரு ஃபுல்லாக கழுவணும். முதல்ல கழுவுறதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அவுட்ரு கழுவ போகிறோம். மோட்ரு போட்டுவிட்டு ஊசில் தண்ணி வச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ண போகிறோம். வாங்க, ஒயிட் வாஷ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு சொன்னால் மூட்டை குறிச்சாச்சுங்க. இப்போ கலக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் டெமோ காட்ட போகிறேன். பாருங்க, அவுட்ரு பூரா சின்ன படிக்க போகிறோம். எப்படி கலக்கி எப்படி அடிக்கணும் பாருங்க. இப்போ எப்படி கலக்கலாம் பாருங்க. இப்படிதான் கலக்கணுமாங்கண்ணா? ஆ சரிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செவத்தை கழுவிட்டு இருக்கிறாங்க. வாங்க, எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். இப்படி சின்ன படிக்க போகிறாங்கிறத நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். காய்ஸ் பாருங்க, செவத்தெல்லாம் கழுவிட்டு வச்சு இப்போ ஒயிட் வாஷ் பண்ணுறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் போய் அடிக்கணும், நெட்டு ப்ரெஸ் போடணும், கவர் பண்ணி அடிக்கணும் நீட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபுல்லாக ஒயிட் வாஷ் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒயிட் வாஷ் வந்திருக்குன்னு. அண்ணா, இப்போ நீங்கள் இவ்வளோ உயரத்தில் அடிக்கிறீங்களே, உங்களுக்கு பயமாக இருக்காதாண்ணா? பயமாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு 5-6 எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத என்னால இறங்க முடியாது. அப்படிங்களா? சும்மா யாரும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிடறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. இந்த கடைசி பிட்டு அடிச்சிட்ருக்காரு அவர். இந்த சாரமரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை கட்டினா தான் மேலே ரெண்டு பேர் ஒர்க் செய்ய முடியும். அவங்க 8 வரைக்கும் அப்ளை பண்ணிடுவாங்க, அதை அடித்து முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பிரிச்சுருவாங்க. காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காய்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது, ஒர்க்கு முடிஞ்சுது. இப்போ ஃபைனல் பண்ணிட்டாங்க, இப்போ இறங்கிட்டுருக்குறாங்க. அண்ணன் கீழே இறங்குறாரு. ஆ